Hi everyone. Welcome to iVision India. இருக்கு ஆனா இல்ல. வரோம் ஆனா வராதுன்னு சொல்ற மாதிரி டயலாக் அடிச்சு ஊறுறீங்க. கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்லுங்களே. நான் டயலாக்லாம் சொல்லல. அம்மாவாசை அன்னைக்கு நீலா நமக்கு இருக்கும். ஆனா அது நமக்கு தெரியாது. அதனால தான் தெரியும் ஆனா தெரியாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். எப்படிப்பா அம்மாவாசை அன்னைக்கு தான் நிலாவே இருக்காதுல்ல, அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க? இது தியரியாக சொன்னால் உனக்கு புரியுமான்னு தெரியல. நம்ம வேணால் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸ்பெரிமெண்ட்டு தானே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆர் யூ ரெடி? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் லைட்டை சன்னாகவும் பாலை மூணாகவும் நீ எர்த்தாகவும் நினச்சிக்கணும். அம்மாவாசை அன்னைக்கு நீலா தெரியும்னு நான் சொன்னேன் இல்லையா, அது எப்படின்றதை இப்போ நான் உனக்கு சொல்கிறேன். அம்மாவாசை அன்னைக்கு சூரியனும் நீலாவும் ஒரே நேரம் உதயமாகும், அதாவது ரைஸ் ஆகும். இதை தான் நம்ம வந்து நியூ மூன் சொல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நிலாவோட பின்பக்கத்தில் சூரியனோட வெளிச்சம் ஃபுல்லாக போடும். ஆனால் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நம்ம பார்க்குற சைடில் வந்து சூரியன் வெளிச்சம் இருக்காது. ஏன்னா நிலா வந்து லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, இது வந்து ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். ஸோ சூரிய வெளிச்சம் அங்கே படாததுனால தான் நமக்கு வந்து அது வந்து பிளாக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிலா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 380,000 நிலா வச்சா தான் சூரியனோட பவர் நமக்கு தெரியும். அதனால தான் வந்து நமக்கு நிலா சூரியனோட உதயமாகும் போது நமக்கு தெரியறது இல்லை. ஸோ சூரியனோட வெளிச்சம் நிலாவோட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால நிலாவோட வெளிச்சத்தை சூரிய வெளிச்சம் டாமினேட் பண்ணுது. அதனால தான் நமக்கு அமாவாசை அப்போ நிலா இருந்தும் நமக்கு தெரியாமல் போகிறதுக்கான காரணம் இது தான். இப்போ நிலா வந்து சூரியன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக போக ஸோ குறிப்பிட்ட பகுதியில் சூரியனோட வெளிச்சம் வந்து நிலா மேலே போடும். ஸோ கரெக்டாக ஒரு 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு பிறைன்னு சொல்லுவாங்க, 3ஆம் பிறை. ஸோ பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல வரும்போது 3ஆம் பிறை மாதிரி நமக்கு தெரியும், அதாவது கிரசன் மூன். ஸோ இதே மாதிரி தான் நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனை விட்டு விலகி சூரியனுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து பௌர்ணமியாக பார்க்குறோம், அதாவது ஃபுல் மூன் நம்ம பார்க்குறோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூரியனோட ஃபுல் வெளிச்சமும் நிலாவோட மேலே படுறதுனால நமக்கு பௌர்ணமியாக தெரியும். அதே சமயம் நிலாவுக்கு பின்பகுதியில் வந்து சூரிய வெளிச்சம் இருக்காது. இப்போ நம்ம வளர்பிறையை பார்த்துட்டோம், அதாவது அமாவாசையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி பௌர்ணமி வரைக்கும் வரதை வந்து நம்ம வளர்பிறையும் சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் தேய்பிறை. தேய்பிறைங்கிறது பௌர்ணமியிலேருந்து மறுபடியும் அமாவாசைக்கு போகிறது, இதை வந்து நம்ம தேய்பிறைன்னு சொல்கிறோம். இந்த டைமில் என்னாகும் அப்படின்னா சூரியனுக்கு நிலா வந்து சூரியனை நோக்கி போக 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 இந்த பக்கம் வெளிச்சம் போட்டோம், வெளிச்சம் படாத இடம் மறுபடியும் நமக்கு டார்க்காக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கட்டத்தில் கரெக்டாக 6வது நாள் கணக்கு பண்ணும்போது நமக்கு அரை நிலா வரும். ஸோ கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சூரியனை ஒட்டி போக 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 அது அமாவாசையாக நமக்கு பழையபடிக்கு வந்துடும். இந்த வீடியோவில் இது வந்து நீ நல்லா கிளியராக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.